சிறிது நாட்கள் கழித்து விஸ்வாமித்திரர் அங்கே வந்து தசரதரின் அரண்மனைக்கு வந்து தசரதரிடம் நான் உன் மகன் ராமரை அழைத்து செல்கிறேன் என்றார். அதற்கு தசரதர் மறுத்தார். அதனால் எதற்கு என்று கேட்டார். அதற்கு விஸ்வாமித்திரர் என் யாகத்திற்கு 3 ராட்சசர்கள் தடையாக உள்ளனர் என்றார். அதனால் நான் அழைத்து செல்கிறேன் என்றார். அதற்கு தசரதர் மறுத்தார். வசிஷ்டரும் வற்புறுத்திய காரணத்தினால் தசரதர் சம்மதித்தார். பின் ராமரையும் லக்குமணரையும் விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைத்தார். பின் அவர்கள் தன் ஆசிரமத்தை அடைந்தனர். அடைந்த பொழுது அங்கே பலா அதிபலா என்கிற 2 மந்திரங்களை ராமருக்கும் லக்குமணருக்கும் கற்றுக் கொடுத்தனர். பின் தன் ஆசிரமத்தில் யாகம் நடந்த பொழுது தாடகையின் புதல்வர்கள் மாரிசன் சுபாகு இவர்கள் மூவரும் அதற்கு தடையாக இருந்தார். அதனால் ராமர் தாடகையை வதம் செய்து சுபாகுவை கொன்றார். பின் மாரிசனை வெகு தொலைவில் ஒரு ஆற்றங்கரையில் தள்ளிவிட்டார். அதனால் யாகம் சிறப்பாக நடந்தது. பின் விஸ்வாமித்திரர் மிதிலைக்கு அழைத்து சென்றார். போகும் வழியே சாம்பல் குவளையில் இருந்து அகலியைக்கு சாபம் நீக்கினார்கள். பின் அங்கே ஜனகர் சிவதனிசை முறிப்பவர்களுக்கு என் மகள் சீதையை நான் மணமுடிப்பேன் என்றார். அதற்கு ராமரும் சம்மதித்தார். பின் 8 சக்கரங்கள் பூட்டப்பட்ட ஒரு வண்டியில் அந்த சிவதனுசு இழுத்து வரப்பட்டது. 500 பலமான வீரர்களாலும் அது இழுத்து வரப்பட்டது. ராமர் அதை சுலபமாக முறித்துவிட்டார். அது முறிந்த சத்தம் சாலை 2 பிளந்தது போல் இருந்தது. அதனால் ராமருக்கு சீதையை மணம் முடிக்க ஏற்பாடுகள் நடந்தது. ஒரு விஜயம் என்கிற நன்னாளில் ராமருக்கு சீதையும் லக்குமணனுக்கு ஊர்மிளையையும் பரதனுக்கு மாண்டவியையும் சத்ருகணனுக்கு சதகீர்த்தையையும் மணம் முடித்தனர். அதனால் அந்த திருமணம் மகிழ்ச்சியாக நடந்தது. பின் தசரதர் அனைவரையும் அழைத்து கொண்டு அயோத்தி திரும்பினர்.